வணக்கம். அரங்கர் டிவியிலேருந்து நான் உங்கள் தர்ஷினி பிரியா. வாரம் வாரம் நிறைய அன்பர்கள் நம்ம குருநாதர் சந்திக்கிறதுக்கு வந்துட்ருக்காங்க. அதில் இப்போ ஒரு அன்பர் நம்ம கூட இருக்காங்க. அவங்க என்னென்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் ஐயா. வணக்கம். உங்களுடைய பேருங்க ஐயா? என் பேர் சீனிவாசன். நான் விருதுநகர்லேருந்து வரேம்மா. சரிங்க ஐயா. ஒங்காரக்குடிலுக்கு நீங்கள் முதல் முதல்ல எப்போ வந்தீங்க ஐயா? நான் விருதுநகரில் மோகன் கன்னடினு ஒரு சார் இருக்கார். அவர் தான் ஐயாவோடைய பேரை சொல்லி அங்கே வந்து ஒரு குடியில் அமைச்சு அன்னதானம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் அவர் பட்ட ஈடுபாடில் கொஞ்சம் இம்ப்ரெஸ் ஆகி நாங்கள் அங்கே ரெகுலராக அன்னதானத்தில் கலந்துக்குவோம். எங்களால் முடிஞ்ச நன்கொடையை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அந்த ஐயா காலையிலையும் சாயங்காலமும் கிட்டத்தட்ட ஒரு 1000 பேருக்கு மேலே இப்போவும் அன்னதானம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. நாங்களும் அதை பார்த்து தனிப்பட்ட முறையில் நாங்களும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஐயாவை பற்றி அவங்க நிறையா எடுத்து சொன்னாங்க. அதனால் ஐயாவை பார்க்கணும்னு போன வாரம் முந்தின வாரம் என் நண்பர்களோடு வந்தேன். இந்த வட்டம் என் மனைவி குழந்தைகளோடு வந்திருக்கேம்மா. சரிங்க ஐயா. அவங்க ஐயா மோகன் கன்னடி ஐயா நிறைய சொல்லியிருப்பாங்க, குருநாதரை பற்றி நிறைய சொல்லியிருப்பாங்க. அவர் சொன்னதுக்கும் நீங்கள் வந்து நேரில் பார்த்த அந்த தருணம் இருக்கும் இல்லைங்களா, ஆசனம் முதல் முதல்ல சந்திக்கிற அந்த தருணம் வந்து உங்களுக்கு எப்படி இருந்துச்சுங்க ஐயா? குருவருள் இல்லாமல் எதுவுமே நடக்காதுன்னு தெரியும் எனக்கு. ஒரு குருவை பார்த்து ஆசி வாங்குறதுக்கு தான் வந்தேன். ரெண்டாவது, நான் ஒரு அசைவம் எங்கள் வீட்டில் எல்லாருமே சாப்பிடுவோம். சைவமாக மாறணுங்கிறது ஐயாவுடைய விதி, அதுக்கு உட்பட்டு ஐயாட்ட ஆசீர்வாதம் வாங்குறக்காண்டி வந்தோம். தர்மம் செய்யணுங்கிறதுக்கு ஐயாட்ட கேட்டேன், அது ஆசி கொடுத்துருக்காரு ஐயா. ஐயா ஆசியில் இனிமேல் தர்மம் பண்ணணும் நம்புகிறேன் நாங்கள். சரிங்க. பண்ணிகிட்டு இருக்கீங்களா? அன்னதானம் பண்ணிட்டுருக்கு, ரெகுலராக பண்ணிக்கிட்டு இருக்கோம்மா. எங்கள் நான் ஒரு ஹாஸ்பிட்டலில் வேலை பார்க்குறேன். என் கர்ப்பிணி பெண்களுக்கு வந்து வாரந்தோறும் ஒரு 50-60 பேருக்கு நாங்கள் அன்னதானம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சரிங்க. அன்னதானம் பண்ணுறப்போ உங்களுக்கு மனசுக்கு எப்படி இருக்குங்க ஐயா? அது ஒரு பெரிய சந்தோஷம்மா. அன்னதானம் பண்ணுற திருப்தி வந்து வேறு எங்கேயுமே கிடைக்காது. வேறு எந்த தானம் பண்ணுறதோட அன்னதானம் பண்ணுறது பெரிய திருப்தியாக இருக்குது எனக்கு, என் குடும்பத்துக்கு, என் பிள்ளைகளுக்கு, என் கூட இருக்கவங்களுக்கு. சென்னையில் எனக்கு அண்ணன் பொண்ணு இருக்குது, அவங்க இந்த கர்ப்பிணி பெண்களுக்கு அன்னதானத்துக்கு வார வாரம் பண்ண அனுப்பிச்சு விட்றாங்க. அது ஐயா பேரை சொல்லி நாங்கள் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். ரெகுலராக பண்ணிக்கிட்டு இருக்கோம். ரொம்ப பெரிய சந்தோஷமாக இருக்குது. சரிங்க. இது நாள் வரையிலுமே வாழ்க்கையில் நிறைய கோயில்களுக்கு போயிருப்பீங்க, நிறைய குருமார்களை கூட சந்திச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதில் அங்கே இருக்கிறதுக்கும் இங்கே ஓங்காரக்குடியில் வந்து ஐயா சொல்கிற வழியில் நடக்கிறது உங்களுக்கு எப்படி இருக்குங்க ஐயா? மன திருப்தியாக இருக்குது. நிம்மதி அமைதி மன திருப்தியாக இருக்குது. இங்கே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சது என்ன விஷயம்னா, ஒரு பெர்ஃபெக்ட்னஸ், நீட்னஸாக இருக்குது. வந்து தங்கிறதுக்கு எந்த ஒரு பணமோ கேட்குற கிடையாது. சாப்பாடுக்கு எந்த ஒரு பணமோ காசோ கேட்குற கிடையாது. நம்மளாவது முடிஞ்சது செய்ய போகிறோம். ரெண்டாவது, ரொம்ப ஒழுக்கமாக இருக்குது இந்த இடம் வந்து. ரொம்ப ஒழுக்கமாக அமைதியாக நிம்மதியாக இருக்குது. அதனால் அடிக்கடி வரணும் நாங்கள். சரிங்க. இப்போ நீங்கள் ஐயாவோட ஸ்பீச்லாம் கேட்டிருக்கீங்களா? நிறையா கேட்டிருக்கோம், நிறையா கேட்டிருக்கோம். அதில் உங்களுக்கு பிடிச்ச கருத்துக்கள் ஏதாவது ஒன்று சொல்லுங்களேன் எங்களுக்காக. ஐயா எப்பயுமே தர்மத்தை பற்றி தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதனால் எங்களுக்கு தர்மம் செய்யணுங்கிறது தான் வாழ்நாள் கடமையாக நான் ஏற்றுக்கிட்டு இருக்கேன். அதை நான் செய்யணும். ஐயா ஆசி இன்றைக்கி வாங்கியிருக்கோம். அதை கண்டினியூவாக செய்யணுங்கிறது எங்களுடைய ஆசை. எனக்கும் என் மனைவி என் பிள்ளைகளுக்கும் அதான் ஆசை. சரிங்க. இங்கே ஓங்காரக்குடியில் வந்ததுக்கப்புறம் ஆசான சந்தித்ததுக்கப்புறம் உங்களுக்குள்ளேயோ இல்லை உங்கள் வாழ்க்கையிலேயோ மாற்றங்கள் எதுன்னு நடந்திருக்குங்களா ஐயா? நிறையா நடந்திருக்குமா, அதை இப்போதைக்கு சொல்ல முடியாது. ஆனால் நான் சைவமாக இருக்கணும்னு ஐயாட்ட கேட்டிருக்கேன். அது கண்டிப்பாக நடக்கணும்னு ஐயா சொல்லியிருக்காரு. இன்னைக்கு கூட என் மனைவி வந்து, ஐயா நான் சைவமாக மாறணும், அதுக்குண்டான ஆசி வழங்குங்கன்னு சொன்னாங்க. அது ஐயா கொடுத்துருக்காரு. சரிங்க. இங்கே ஓங்காரக்குடியில் வந்து பார்த்துட்டு உங்களுக்கு தெரிஞ்சவங்ககிட்ட, போன வாரம் நண்பர்கள் கூட வந்தேன்னு சொன்னீங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்ககிட்டயோ இல்லை கூட வேலை பார்க்குறவங்ககிட்டயோ அந்த மாதிரி சொல்லியிருக்கீங்களா இந்த இடத்த பற்றி? ஆ சொல்லியிருக்கேன், நிறையா சொல்லியிருக்கேன். நிறைய பேர் அடுத்து கூப்பிட்டு வரணும்னு நினைக்கிறேன் நான். சரிங்க. ஆசானை பற்றி சொல்கிறப்ப நீங்கள் என்னன்னு சொல்லுவீங்க மக்கள்கிட்ட? முருகனுடைய அவதாரம் தாங்கயா அப்படின்னு சொல்லுவேன். இது 7 பட வீடுங்கய்யா, 6 பட வீடு, இது 7 பட வீடு. முருகன அவதாரம் ஐயா வந்து சீக்கிரம் பார்த்து ஆசீர்வாதம் வாங்கிக்கங்கன்னு தான் சொல்லுவேன் நான். சரிங்க. ஐயா முருகனோட அவதாரமாக ஐயா இருக்காங்க அப்படின்னு நீங்கள் எந்த தருணத்தில் வந்து உணர்ந்தீங்க ஐயா? எனக்கு நண்பர்கள் சொன்னது, ரெண்டாவது இங்கே வந்து ஐயாவை நேரில் பார்த்தது. அதுவே ஆமாம், உணர்ந்துட்டீங்க. ஆமாம் ஆமாம். சைவமாக மாறுங்க, ஐயா வந்து பாருங்கள், எல்லாருமே ஐயாவோட ஆசீர்வாதத்தை வாங்குங்க. அதான் எனக்கு இது. தர்மம் தொடர்ந்து செய்யுங்க, நம்மளால் முடிஞ்ச தர்மத்தை எல்லாரும் செய்யுங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோள். சரிங்க. இது நேரம் வரையில உங்களோட அனுபவத்தை எங்களுக்காக சொன்னதுக்கு ரொம்ப நன்றிங்க ஐயா. நன்றிமா, நன்றி.